நமக்கு பசுக்கள் பசுக்கள் இல்லாத பசுக்கள்னு சொன்னால் பசு எழுது ரெண்டுக்கு முடியும். அதனால் நமக்கு உபகாரம் எல்லாரும் உபகாரம் உண்டு. அதனால் அவர்களுக்கு பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை நாங்கள் பண்ண போகணும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அதனால் இன்னொன்றும் நமக்கு இப்போ என்ன பண்ணோம், ஏன்னா காலத்தில் பலவிதமான இடையூறுகள் நமக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்குது. அந்த இடையூறுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நம்மளுடைய தர்மத்தை நாம் சரிவர பண்ணாதது தான் காரணம். அதுதான் சாஸ்திரங்களை சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கிற போது நாம் ஒத்துமையாக ஐகபத்தியம்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த ஐகபத்தியமாகனா ஐகபத்தியம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விரோதம் இல்லாத நல்ல காரியங்களே சம்பந்தப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதை எல்லாரும் செய்து இந்த மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் தமிழர் திருநாள், அந்த திருநாளில் எல்லாரும் இதை அனுஷ்டிக்கணும். அனுஷ்டிச்சா எல்லாருக்கும் பலன் சாத்திக்கிறது. ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணால் அது அவருக்கோசரம் மாத்திரம் பண்ணலை, உலகத்தினுடைய க்ஷேமத்துக்கு தான் நம்ம எந்த காரியம் பண்ணோம்னு சாத்திரங்கள் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நாம் எல்லாரும் பண்ணணும். இதை உலகத்துக்கு நாம் ஒருத்தர் சொல்லணும்னு சொன்னால் எப்படி எடுத்து சொல்ல முடியும்னு தெரியாது. அது மாதிரி இது மாதிரி ஒரு இந்த பொதிகை பொதிகைங்கிற அது என்ன டெலிவிஷனா, அந்த டெலிவிஷனில் எல்லாருக்கும் ஒருத்தர் கேட்டு பல பேருக்கு இது அடைய முடியுமாக ஒரு பெரிய காரியம் பண்ணுறார். இதுதான் தர்மம், இந்துவனுடைய தர்மங்கிறது இதுதான். இதை நாம் எல்லாரும் பண்ணணும், பண்ணி எல்லாரும் க்ஷேமத்தை அடைய முடியுமாக நம்ம ஆராத்தியமான ஸ்ரீ மாணவனுடைய திருவடிகளில் பிரார்த்திச்சு உங்களை எல்லாருக்கும் சகரக்ஷேமம் உண்டாக முடியுமாக பிரார்த்திப்போமாக நாராயணன்.